தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியில் அதிமுகவின் மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.